விதவிதமாக விளக்குகள் செய்து அசத்தி வருகிறார் மதுரையைச் சேர்ந்த மண்பாண்ட தொழிலாளி வேல்முருகன். தீப திருவிழாவான கார்த்திகை பெருவிழாவையொட்டி மண்பாண்ட தொழிலாளி வேல்முருகன் மண்ணாலான அகல் விளக்குகளை எண்ணற்ற வடிவங்களில் செய்து அசத்தி வருகிறார். மதுரை மாவட்டம் பரவை பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயதான வேல்முருகன். தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் போது விபத்து ஒன்றில் வலது கை மணிக்கட்டு வரை இழந்ததால் குடும்ப தொழிலான பானை செய்ய துவங்கியுள்ளார். வலது கை விரல்களை இழந்ததால் கையில் சின்னதாக ஒரு நூலை கட்டிக்கொண்டு அதை விரலை போல பாவித்து மண்பாண்டங்களை செய்து பயிற்சி பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கிறார். விதவிதமான விளக்குகள் தொடங்கி பல்வேறு மண்பாண்டங்களை செய்து அசத்தும் வேல்முருகன் தான் தயாரித்த விளக்குகளை மதுரைக்கு சென்று விற்பனை செய்து வருகிறார். கொரோனா பொது முடக்கத்தால் கடந்த 2 வருடங்களாக விற்பனை மந்தமானதால் வாழ்வாதாரமே கேள்விக்குறியானதாக தெரிவிக்கும் வேல்முருகன் தான் தயாரித்த பொருட்களை மற்ற இடங்களில் எடுத்து சென்று விற்பனை செய்ய ஒரு ட்ரை சைக்கிளை வாங்க உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார்.